வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்த வீடியோவில் துளாராசிக்கான சனி பயிற்சி பலன்களை வந்து நான் சொல்கிறேங்க. இந்த துளாராசிக்கு வந்து வருகிற 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வந்து சனிவான் பயிற்சி ஏறாரு. இந்த துளாராசிக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனிபவன் வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனிபவன் வந்தால் அதுக்கு வந்து அத்தாசம சனி அப்படின்னு பேர். அஷ்டமம் அப்படின்னா 8, அதில் பாதி 4. அத்தாஷ்டமம் அப்படின்னா 4ஆம் வீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ ராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்து சனிபவன் வந்து வர்றது அவ்வளோக்காக நல்ல பலன் செய்யாது. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு, வாகனம், பூமி ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், நம்ம உடம்பு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கறது தான் வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் வீட்டில் வந்து சனிபவன் வந்து வர்றது நல்லதா? 4ஆம் இடத்துல வந்து சனிபவன் ஆட்சியாக தான் இருக்கார். ஆனால் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வருகிற ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 15/11/2020 அன்றைக்கி வந்து குருபவன் பேச்சியாகி அந்த சனிபவனோட சேர்ந்து இருக்க போகிறார். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இந்த 26/12/2020 பிறகு மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு சனிபவனும் குருபவனும் ஒரே ராசியில் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ இந்த சனிபவனோட இந்த துளாராசிக்கு 3ஆம் வீட்டுக்குடைய கிரகம், 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் வந்து குருபவன் வந்து சேர்ந்துருக்க நல்லதா அப்படின்னு சேர்ந்துருந்தால் நல்லது செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 6ஆம் வீட்டுக்குடைய சனிபவனோட சேர்ந்துருந்தா குருபவன் வந்து நல்லது எப்படி செய்வார்? துளாராசிக்கு 3, 6 குருபவன் வந்து சனிபவனோட சேர்ந்திருப்பார். அதாவது ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 15/11/2020 அன்றைக்கி வந்து சனிபவனோட குருபவன் வந்து சேர்ந்திருக்க போகிறாரு. அப்போ 4ஆம் வீட்டுக்குடைய கிரகத்தோட வந்து துளாராசிக்கு 6ஆம் வீட்டுக்குடைய குருபவன் வந்து சேர்ந்துருந்தா நல்லதா, யோகாதிபதிகள் வந்து சேர்ந்திருக்கிறது நல்லதா, இல்லை 6ஆம் வீட்டுக்குடைய கிரகத்தோட வந்து ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருக்கிறது நல்லதா, ஜோதிடம் என்ன சொல்கிறது? அப்போ துளாராசிக்கு வந்து குரு வந்து நல்லது செய்வாரா? என்னதான் சுபகிரகமாக இருந்தாலும் 4ஆம் வீட்டுக்குடைய சனிபவனோட 6ஆம் வீட்டுக்குடைய குருபவன் சேர்ந்தால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு, வாகனம், பூமி ஸ்தானம், தாயார் ஸ்தானம், இவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அப்போ 4ஆம் வீட்டுக்குடைய சனிபவனோட துளாராசிக்கு இந்த 6ஆம் வீட்டுக்குடைய குருபவன் சேர்றப்ப இட சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்கு வரும், இதெல்லாம் வந்து வரும், உடல்நிலை பாதிப்பு வந்து வரும், வைத்திய செலவு இதெல்லாம் வரும். துளாராசிக்காரங்களோட தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான உண்மையான பலன். இதை மறைச்சி நான் எப்படி சொல்கிறது? இதை மறைச்சிட்டு வந்து சனிபவனோட குருபவன் சேர்ந்துருக்காரு, என்னதான் சனிபவனோட குருபவன் சேர்ந்துருந்தாலும் அங்கே வந்து குருபவன் வந்து நீசமாயிடுறார். அங்கே சனிபவனுக்கு தான் வந்து பலம் அதிகம். அப்போ பலமாக இருக்கிற கிரகம் வந்து வேலை செய்யுமா? நீசமாய் போயிட்ட கிரகம் வந்து வேலை செய்யுமா? நீசபங்க ராஜாவை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நீசபங்க ராஜாவத்தோட சேர்ந்திருக்கிற கிரகங்களை பாருங்கள். 6ஆம் வீட்டுக்குடைய குருவும் 4ஆம் வீட்டுக்குடைய சனியும் சேர்ந்துருந்தா நல்லது செய்யும் அப்படின்னு எங்கேயாவது ஜோதிட விதி இருக்கா? இல்லையில்ல. அப்புறம் வந்து சனிபவன் வந்து துளாராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்க சனிபவன் வந்து எப்படி நல்லது செய்வார், எப்படி நல்ல பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் வந்து என்னோட கருத்து. அப்போ துளாராசிக்கு வந்து யோகமான கிரகங்கள் வந்து என்னென்ன கிரகம்? சுக்கிரன் வந்து ராசிநாதன், 4, 5 சனிபவன் வந்து யோகாதிபதி, 9ஆம் வீட்டு 9, 12 புதன் வந்து யோகாதிபதி. இப்போ இந்த புதனோட வந்து சனி சேர்ந்துருந்தால் யோகம்னு சொல்லலாம். சூரியன் வந்து பாதகாதிபதி, துளாராசிக்கு வந்து சூரியன் பாதகாதிபதி, செவ்வாய் வந்து 2, 7 வந்து மாரகாதிபதி, குருபவன் வந்து 3, 6 பாவி. அப்போ இந்த குரு வந்து சனிபவனோட சேர்ந்துருக்கு நல்லதா? நான் வந்து ஜோதிடத்தை வந்து குறை சொல்லலை. இப்படிலாம் வந்து பலன் சொல்கிறது வந்து மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அப்போ என்னோட கணக்குப்படி இந்த துளாராசிக்கு வந்து இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனிபவன் இருக்கிறது வந்து அவ்வளோக்கா நல்லது இல்லை. அதுக்கு வந்து அத்தாசம சனி அப்படின்னு பேர். அப்போ தொழில் ரீதியான பாதிப்புகள் வரும், இட சம்பந்தமான பிரச்சனை வரும், பூமி சம்பந்தமான பிரச்சனை வரும், தொழிலில் பாதிப்பு வரும், ஆரோக்கிய பாதிப்பு வரும், துளாராசிக்காரோட தாயாருக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிறதான் வந்து என்னோட கருத்து. அப்போ இப்படி தாங்க வந்து பலன் சொல்ல முடியும். இதை மறைச்சி எப்படி நம்ம பலன் சொல்கிறது? அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து அவ்வளோக்காக வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குருபவன் வந்து சுபகிரகம் தான், சனிபவனோட சேர்ந்திருக்காரு தான்.
ஆனால் அங்கே சனி தான் வந்து அங்கே ஆட்சியாக இருக்குது, சனிக்கு தான் வந்து அங்கே பலம் அதிகம். அப்போ யாருக்கு பலம் அதிகம் இருக்குமோ அதிகமாக இருக்கும் அந்த கிரகம் தானே அங்கே வேலை செய்யும். குருபான் வந்து எப்படி வேலை செய்வார், அங்கே குருவை நீசம் ஆகிட்டாரு, அப்புறம் எப்படி இங்கே வந்து அங்கே வேலை செய்ய முடியும்? குருபான் வந்து சேர்ந்துருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 25% வேணால் கெடுபலங்களை குறைக்க முடியும் துளாராசிக்கு, குருபவான் சேர்ந்துருக்கிறதுனால. அந்த துளாராசிக்கு வந்து ஆதிபத்திய ரீதியாக பார்க்குறப்ப குருபவான் வந்து மூணு ஆறு கூட குருபான் வந்து எப்படி நல்லது செய்வார் நம்மளே சிந்திப்போம், நம்மளே யோசிப்போம். யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிற பலன் வந்து உங்களுக்கு பிடிவிடும். அப்போ லக்னம்னா வேற பலனா, ராசினா வேற மாதிரியே பலன் பார்க்குறதா, கோச்சார ரீதியாக வந்து வேற மாதிரி கிரகங்களை வந்து எடுத்துக்கிறதா, லக்னத்துக்கு வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறதா? துலா லக்னம் அப்படின்னாக்கா மூணு ஆறு கூட குரு வந்து நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதே ராசிக்கு வந்து நம்ம ஏன் மூணு ஆறு கூட குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, சனிமாவோட சேர்ந்துருந்தாக்கா நல்லதான் செய்வார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ கோச்சார ரீதியாக வந்து பலன் வந்து மாறிடுமா? லக்னப்படி பார்க்குறப்ப வந்து குருபான் வந்து கெடுதல் பண்ணுவார், அப்போ ராசிக்கு வந்து குருபான் வந்து நல்லது செய்வாரா? இப்படி தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம பலன் பார்க்குறதா? இதெல்லாம் வந்து ஒரு என்னோடய தாழ்மையான கருத்து. இப்படி தான் வந்து நான் வந்து ராசி பலன் என்னோடய சேனலில் வந்து சொல்லிட்டுருக்கேன். இது வந்து உண்மையான பலன் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து. இதை மற்றவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்கவுங்க விருப்பம். அப்போ துளாராசிக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் கெடுதலான பலன்கள் தான் செய்கிறதுக்கு செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். எஸ் இந்த குரு பகவான் வந்து நீசமாக இருக்காரு, சனி பகவானோட சேர்ந்திருக்காரு. சனி பகவானோட சேர்ந்திருக்கிற குரு வந்து எப்படி நல்லது செய்வார்? குரு பகவான் வந்து சனி பகவானோட சேர்ந்திருக்கனால சனி பகவான் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த குரு பார்வை வந்து சனி பகவானோட சேர்ந்துருக்கிற குரு பார்வை வந்து சனியோட சேர்ந்த குரு வந்து கெட்டு போயிடுவார்ல. அப்போ இந்த குருவோட பார்வை வந்து எப்படி நல்லது செய்யும்? அப்போ குரு பார்வைக்கு வந்து எப்படி வந்து நல்ல பலன் கிடைக்கும்? 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 8ஆம் இடத்த குரு பவன் வந்து சனியோட சேர்ந்த குரு பவன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்படி வந்து 8ஆம் இடத்துல வந்து இருக்கிற கஷ்டமெல்லாம் வந்து எப்படி குறையும், ஆயில் பலம் வந்து எப்படி கூடும்? 10ஆம் இடத்த பார்ப்பாரு, தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகும், நல்லா விருத்தி ஆகும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து எப்படி பலன் சொல்கிறது? சொல்ல முடியாதுல்ல. சும்மா ஆறுதலுக்கு வேணால் சொல்லிக்கலாம், குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, கஷ்டமெல்லாம் வந்து தீர்ந்து போயிடும், நல்லாயிருக்கும், ஓகோன்னு இருக்கும், அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி 10ஆம் இடத்த குருபவான் பார்க்குறாரு, சனிபவனோட சேர்ந்தானே பார்க்குறாரு, குரு மட்டும் பார்த்தா பரவாயில்ல. அப்போ 10ஆம் இடத்த குரு பவன் பார்க்குறாரு, தொழில் வந்து அமோகமாக இருக்கும், நல்ல சிறப்பாக வருவாங்க, டாப்பில் வந்துவீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, தொழில் விருத்தியாகும், பதவி உயர் கிடைக்கும், சம்பள உயர் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட் போட்டார்ல, அது தன்னம்பிக்கையை வந்து தரும். ஆனால் தன்னம்பிக்கை கொடுத்தாலும் நம்பிக்கை கொடுத்தாலும் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக என்ன பலன் நடக்குமோ அது நடந்தே தீரும், அதான உண்மை. அப்போ நம்பிக்கையை கேண்டி நம்ம ஜோசியை சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து நடக்குமா அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ இந்த துளாராசிக்கு 4ஆம் இடத்துல குருபவான் வந்து 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம், அப்போ சுப விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் வந்து நம்ம பலன் சொல்லலாங்க. பலன் வந்து எப்படி வேணாலும் சொல்லிடலாம். வர்றவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக, ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாக வந்து தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி பலன் சொல்லலாம். ஆனால் நம்ம சொன்ன பலன் வந்து நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது, நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குது, அவர் வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், நான் ஆரம்பிக்க போகிறேன், பல லட்சங்கள் போட்டு முதல் போட்டு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து சிறப்பாக இருக்குமா அமோகமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்னா, அவருக்கு சொந்த தொழில் அமைப்பே இல்லாமல் இருக்கும், பணம் வந்து விரயமாகற மாதிரி நஷ்டமாகற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து நம்ம நீங்கள் தொழில் ஆரம்பிங்க, சூப்பராக வந்துடுவீங்க, அமோகமாக வந்துருப்பீங்க, நீங்கள் தொழிலில் வந்து ஜெயிப்பீங்க, வெற்றி ஆயிடுவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையை ஊட்டி சொன்னோம்னா அவர் நம்பிக்கையோடு போயிடுவார், தொழில் ஆரம்பிச்சிடுவார். ஆனால் ஜாதகப்படி என்னாகும், நஷ்டமாகற மாதிரி இருந்தால் நஷ்டமாகித்தான் ஆகும். அப்போ நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? யாருக்கு பணம் போகும்? அவருக்கு பணம் போயிடும். அவருக்கு பணம் போனால் அந்த தோஷம் நமக்கு வந்துடும். நல்ல பலன் இருந்தால் நல்ல பலன் சொல்லலாம். இப்போ இருக்கு ஒருத்தர் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு வந்து கேட்டார்னாக்கா, அவருக்கு தசாபுத்தி அமைப்பு இருக்குது, கோச்சாரங்களை வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆரம்பிங்க, நல்லா வந்துடுவீங்க, பெரியாராக வந்துடுவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, தொழில் டெவலப் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கெடுபலன் நடக்கிற மாதிரி இருக்கிறப்ப கெடுபலன் சொல்லத்தான் முடியும், நல்ல பலன் நடக்கிறப்ப நல்ல பலன் சொல்லித்தான் ஆகணும். இதாங்க வந்து ஜோதிடம். இதை வந்து கமெண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க,
நம்பிக்கையை வந்து கெடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் யாரையும் வந்து நம்பிக்கை கெடுத்து எனக்கு என்ன ஆக போகுதுங்க? யார் நம்பிக்கையாவது கெடுத்தால் எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா? நல்ல பலன் சொல்கிறேன், நல்ல பலன் இருந்தால் நல்ல பலன் சொல்லுவேன், கெட்ட பலன் இருந்தால் கெட்ட பலன் சொல்லுவேன், அவ்வளோதாங்க. சரி, இந்த துளாராசிக்கு வந்து கொஞ்சம் கெடுபலன் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சனி பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, இல்லை ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல விளக்கு போடுறது, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலில் போய் விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன பாதிப்பு வந்து குறையுங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் விளக்கு போட்டாக்கா அந்த நான் சொன்ன கெடுபலங்கள்லாம் வந்து மாறி துளாராசிக்கு நல்ல பலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகப்படி நல்ல யோகமான தசை நடக்கிறப்ப நான் சொன்ன கெடுபலங்கள் மாறி கொஞ்சம் நல்லது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொதுவான ராசி பலன் மட்டுமே. அப்போ ஜாதகத்தையும் நம்ம எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு ஜோதிடரம் ஜோசியர்கிட்ட போய் நம்ம பார்த்துக்கணும். எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜோசியர்கிட்ட போய் நம்ம எப்படி தசா பற்றி நடக்குது என்னங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன காரியம் செய்யுங்கிறத வந்து பார்க்கலாங்க. இதுதான் வந்து என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறதா இருக்கேன். நன்றி, வணக்கம், நன்றி.